பரதி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று எரிபொருள் விலையில் மாற்றமா? காஞ்சன விஜயசேகர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பொதுமக்களுக்கு ஜனாதிபதி ரணில் விடுத்துள்ள அறிவிப்பு. கோட்டபாயவின் வருகை, தென்னிலங்கையில் ராஜபக்சர்கள் போடும் திட்டம். அரசாங்க தரப்பிற்குள் தொடரும் ஊழல் செயற்பாடுகள், பொன்சேகா குற்றச்சாட்டு. உயர்தர வர்க்கத்தினரை அவதிப்படுத்த முயற்சிக்கும் அரசாங்கம், சுமந்திரன் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. சஜித் அலுவலக பெண் ஒளிகர் உயிரிழப்பு, அதிரடியாக கைது செய்யப்பட்ட முக்கிய நபர். யாசகம் பெற்ற சுசில் பிரேம ஜெயந்த, விமல் வீரவம்ச காட்டம். மஹிந்தவின் தாளத்திற்கு ஆடும் ஜனாதிபதி ரணில், கிண்டல் செய்யும் சஜித். காக்கை கூட்டில் முட்டையிடும் ஐக்கிய மக்கள் சக்தி, பெண் எம்பி விசிடம். இனி தொடர்பான விரிவான செய்திகளோடு. எரிபொருள் விலையில் இன்றைய தினம் மாற்றம் மேற்கொள்ளப்படுமா என்பது தொடர்பில் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயம் தொடர்பில் தெரிவித்துள்ளார். அதன்படி எரிபொருள் விலையில் இன்று திருத்தம் இடம்பெறாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு மாதமும் இரண்டு தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு மாதமும் முதலாம் மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். ஏற்றுமதி பொருளாதாரத்தை கட்டிக்கெழுப்ப மக்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சர்வதேச நாணய நிதி அதிகாரிகளுடன் இன்று இடம்பெற்ற சந்திப்பின்போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடன் நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்பதுடன் மக்களது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான பொருளாதாரத்தை கட்டிக்கெழுப்புவது முக்கியமானதாகும். அனைத்து மக்களினதும் வாழ்வாதாரம் மேலும் வீழ்ச்சியடையாமல் இருப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது முக்கியமானதாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தென்னிலங்கையில் மக்கள் மத்தியில் வீழ்ச்சியடைந்துள்ள செல்வாக்கினை மீண்டும் வலுப்படுத்திக் கொள்ள இராஜபக்சர்கள் முயன்று வருகின்றனர். இந்த நிலையில் தப்பிக்கொடியுள்ள கோட்டபா ராஜபக்சவை மீண்டும் நாட்டிற்குள் கொண்டு வருவதன் மூலம் மக்களின் அனுதாபங்களை பெற்றுக் கொள்ளும் வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறான சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்சே நாளைய தினம் நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி பதவியை விட்டு வெளியேறிய பின்னர் மாலத்தீவு மற்றும் சிங்கப்பூர் வழியாக தாய்லாந்து சென்ற கோட்டபா ராஜபக்சே அங்கு சில வாரங்களை கழித்த நிலையில் நாடு திரும்பவுள்ளார். கோட்டபா ராஜபக்சே இலங்கைக்கு வந்தவுடன் முன்னாள் ஜனாதிபதியின் சிறப்புரிமைகளை அவர் அனுபவிப்பார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கடந்த 24ஆம் தேதி கோட்டபாய இலங்கை வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எனினும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அது மீட்போடப்பட்டது. கோட்டபாய நாடு திரும்பும் போது மகத்தான வரவேற்பு நிகழ்வு ஒன்றை பொதுஜன பெருமுன கட்சி ஏற்பாடு செய்திருந்தது. எனினும் கோட்டபாய வரும்போது அவரான எந்த வரவேற்பு நிகழ்வுகளும் இடம்பெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டபாய நாடு திரும்பியதும் அவரை இலக்காக கொண்டு பல்வேறு அரசியல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. முதற்கட்டமாக தேசிய பாட்டியல் ஊடாக அவரின் நாடாளுமன்றத்துக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே முன்னெடுத்து வருகிறார். அதனைத் தொடர்ந்து மக்களுக்காக ஜனாதிபதி பதவியை கோட்டமாகிய துறந்தார் என்ற கோஷத்துடன் அடுத்தபத்தை பெறும் வேலை திட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொதுஜன பெரம்புரா கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்க தரப்பிற்குள் இடமும் ஊழல் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் 1.4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நிலக்கரி கொள்முதல் செய்வதற்கான அனுமதி விலை மனுக்கோரல் நடைமுறைகளை மீறி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட மசகு எண்ணெயின் தரம் குறைவாக இருப்பதாகவும் அதில் ஊழல் நடந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடுமையான பொருளாதார நெருக்கடியின் காரணமாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் சங்கிலி அபகரிப்பு மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை போராட்டக்காரர்களை கையாளும் சூழலில் ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் உறுப்பினர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
கஷ்டப்படுகின்ற விவசாயிகளுக்கு மண்டல நிவாரணம் தொடர்பில் வரவு செலவு திட்டத்தில் பொன்பொழிவு தரப்பட்டுள்ள போதும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் இதனை இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் இன்று பெட்ரோல் சுப்பர் டீசல் விநியோகத்தை அரசாங்கம் ஊக்கப்படுத்தி வருகின்றது. ஆனால் மண்டனைக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. அரசாங்கம் தற்போது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவாமல் உயர்தர வர்க்கத்தினரையும் மத்திய வர்க்கத்தினரையும் அவதிப்படுத்த முயற்சிக்கின்றது. எதிர்வினை போராட்டங்கள் இடம்பெறும்போது அதனை பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு அடக்க முயற்சிக்கின்றது. 500 பேர் போராட்டம் நடத்தினால் அதனை அடக்குவதற்கு 1000 காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். இந்த நிலையில் சாதாரணமாக ரணில் விக்ரமசிங்கே அறிவித்தல்களில் ஆங்கிலத்தில் கையொப்பம் எடுக்கின்ற போது போராட்டத்தில் ஈடுபட்ட 3 பேரையும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைப்பதற்கான ஆவணத்தில் அவர் சிங்களத்தில் கையொப்பமிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் என்று விடுத்துள்ள அறிவிப்பின் கீழ் பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் முன்னதாக ஜப்பான் இலங்கை தொடர்பில் கடற்பாகனர் மாநாட்டை நடத்த ஆர்வத்தை வெளியிட்ட போதும் தற்போது அதற்கு உடன்படவில்லை என்று தெரிவித்துள்ளது. இதனைத் தவிர வெட் வரி போன்ற மறைமுக வரிகளை விதிப்பதன் மூலம் பொருளாதார வேண்டும் வேண்டும் நெருக்கடிகளுக்கே செல்லும். எனவே மனித உரிமைகளுக்கு இடம் தருவதன் மூலம் சர்வதேச சமூகத்திடமிருந்து உதவிகளை பெற்று நாட்டை முன்னேற்ற முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கேகாலையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் 11 உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட அமைப்பாளர் லக்மன் ஜிசா நாயக் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கேகாலையில் அமைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் அலுவலகத்திலிருந்து துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் 36 வயதுடைய 11 சடலத்தை போலீசார் இன்று காலையில் கண்டெடுத்தனர். சம்பவத்தில் கேகாலை ஹாப்புத்து வலப்பகுதியைச் சேர்ந்த பெண் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள அறை ஒன்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பெண் இன்று காலை அவரது வீட்டிலிருந்து தேர்தல் அமைப்பாளர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது மார்பில் சுடப்பட்ட நிலையில் துப்பாக்கியும் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சம்பவம் தொடர்பான விசாரணை நிலுவையில் உள்ள நிலையில் கேகாலை மாவட்ட அமைப்பாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதுவம் மற்றும் ஒரு நபரும் அமைச்சரவை அமைச்சர் ஒருவரின் காய்களில் கௌபி விதிகளை வீசி இலங்கையை கேலி செய்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் மன்ன விமல் வீரவம்ச விசனம் வெளியிட்டுள்ளார். அத்துடன் அவர்களின் செயலை பார்த்து தனது இதயம் உடைந்ததாகவும் அவர் கூறினார். அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்தவும் யாசகனை போன்று யாசகம் எடுப்பதாக தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அமைப்பற்ற நாடுகள் அந்த வகையில் சர்வதேசத்தால் கேலி கூத்தாக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மஹிந்தவின் தாளத்துக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அன்று நாடாளுமன்ற சபை அமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் இடைக்கால வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பித்துள்ளார். ஆனால் அதை அவர் தயாரிக்கவில்லை என்றும் மொட்டுக்கட்சி எழுதி கொடுத்து ரணில் அதை இங்கே வந்து வாசித்து காட்டினார் எனவும் சஜித் கூறினார். அதிலே ஒன்றுமே இல்லை என்றும் சிறிய பிரச்சினைக்கு கூட தீர்வு இல்லை என தெரிவித்த சஜித் மக்கள் அழுகின்றனர் ஆனால் அரசு கூடி கும்பாலம் விடுகின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இப்போது ஜனாதிபதியாக உள்ள ரணில் ராஜபக்சேக்களை காப்பாற்ற வந்தவர் எனவும் தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் அவர் இப்போது சட்டிக்குள்ளாக்கப்பட்ட நண்டு போல உள்ளார் என்றும் அப்போது அவருக்கு நெருப்பு வைக்கப்படும் போது நண்டு வெளியே ஓடிவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். காக்கிக்குட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியை முட்டையிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டயகா நகாமக்கி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா காக்கிக்குட்டில் முட்டையிடப்பட்டதாக கதை ஒன்றை கூறியதாக தெரிவித்த டயகா நகாமக்கி அந்த கதையை கேட்டு தமக்கு சிரிப்பு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி செய்தது எனது கூட்டுக்கு வந்து முட்டையிட்டதுதான். எனவே காக்கைக்குட்டில் முட்டையிடக்கூடாது என்று கூறி உங்கள் தலைவரை தாக்காதீர்கள் என டயகா நகாமக்கி தெரிவித்துள்ளார். சமகி ஜன பலவேகனவின் கொழும்பு மாவட்ட தாவிசாளர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே ரணிலின் பொருளாதார கொள்கையானது கூட்டில் இருக்கும் குஞ்சு போன்றது என தெரிவித்துள்ளாா்.